விஜயாண்டனி ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப தான் ஏன்னா பிரதர் அவாரெல்லாம் பேசணும். பிரதர் நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பண்ணுங்கிறீங்க, ஆர் யூ ஓகே வித் திஸ்? இவங்க டூ டேஸ் எதாவது பிளான் பண்ணியிருந்தாங்க ஷெடியூல் எனக்காக அந்த ஷூட்டிங்காக. பட் ஆனால் எனக்கு அந்த டைரக்ஷன்ற ஒரு ஃபீல்டு இருக்குன்றதே எனக்கு ஃபஸ்ட்டு 10-8 எனக்கு தெரியாது. பெரிய டீன் வந்து கார் போக முடியாமல் என்னென்னா நடக்குன்னு சொல்லி உள்ளிருந்து எல்லாம் செட் பண்ணி டைரக்டர் ஆக்ஷன்லாம் சொல்லி நான் டைலாக் சொல்லணும். அது பண்ணுற சமயத்தில் காலில் 9 to 6 ஒர்க்கு ஆஸ் யூஷுவல் அந்த வீடியோ எடிட்டிங். இப்போ 6 to 10 தான் எனக்கு இருக்கிற டைமிங். காலில் 9 to 6 ஒர்க்கு ஆஸ் யூஷுவல் அந்த வீடியோ எடிட்டிங். இப்போ 6 to 10 தான் எனக்கு இருக்கிற டைமிங். பண்ணணும் போட்டால் நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு என்ன சொல்ல. கிரைம் த்ரில்லர் கிரைம் த்ரில்லர் கிரைம் த்ரில்லர் கடைசியாக ரீசெண்டாக பார்த்தா கடைசி ராட்சசன் ஆஸ்யூஷுவல் பிச்சைக்கார் மூவியில் வந்து அந்த சாமியார் கேரக்டர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இப்படி வந்து அந்த இது இதாச்சு. அது தேங்க்ஸ் டு சசி, டைரக்டர் சசி. அவருடைய பொண்ணும் என்னுடைய நெஃபியும் ஒரே கிளாஸ்மேட். ஓகே. ஸோ அதனால் அவங்க ஸ்கூலுக்கு எங்கேயோ டூர் போயிட்டு வராங்க. நைட்டு டைம் ஆகிடுச்சு. என் சிஸ்டர் கால் பண்ணி அவனை பிக்கப் பண்ணிட்டுவான்னு சொல்கிறாங்க. அப்போ சசி கார் வச்சு நிற்கிறாருங்க. அப்படியே பார்த்துட்டு பேசும்போது மணி ஒரு 7 இருக்கும். சரி, முரளி இது ஸ்டீபரோட பிரதர் தானே கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிறேன். அப்படியே பேச்சு போது நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. சரி சொல்லிட்டு ஒரு ஏவிஎம் ஸ்டூடியோ ஆஃபீஸ் இருந்ததை போய் பார்க்குறோம். அப்புறம் இது மாதிரி தான் இந்த சாமியார் கேரக்டர். நான் ஃபுல் கதையை எனக்கு சொல்லலை, என் ரோல் மட்டும் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. ஸோ அதை மட்டும் கேட்டுட்டு தென் ப்ராக்டிஸ் பண்ணோம். டைலாக்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டாரு. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி இன்ஃபேக்ட் காஸ்ட்யூமே நான் தான் வாங்கிட்டு வந்தேன். காஸ்ட்யூம் அவங்க கூட கொடுக்கல செட்டில். இது நானே என்னுடைய, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஐ டோல்ட் நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நானே டீனரில் போய் துணிலாம் வாங்கி தச்சு அது போச்சு. அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வி வென் டு ஆளியார். எங்கே போனோம்? கோயம்புத்தூர் பொள்ளாச்சிக்கிட்ட ஒரு இதில் விஜயாண்டனி ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப தான் ஏன்னா பிரதர் அவாரெல்லாம் பேசணும். பிரதர் நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பண்ணுங்கிறீங்க, ஆர் யூ ஓகே வித் திஸ்? இவங்க டூ டேஸ் எதாவது பிளான் பண்ணியிருந்தாங்க ஷெடியூல் எனக்காக அந்த ஷூட்டிங்காக. ஐம் ரெடி போஸ், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொன்னேன். போயிட்டு இவன் பிலீவ் எங்களுக்கு 2 இருந்தத முத நாள் மத்தியானம் 2:30 முடிஞ்சு போது லஞ்சும் போதே ஆல்மோஸ்ட் ஓவர். சின்ன பிட்டு மட்டும் முடிச்சு நான் என்னோடய ஷூட்டெல்லாம் முடிச்சிட்டோம். ஒன்றுமே டெக்கெல்லாம் பெருசாலாம் எடுக்கல. ஏன்னா டைலாக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இல்லையா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அது பண்ணி. ஏன்னா அந்த படத்தினுடைய மெயின் அதுதான், அந்த சாமியார் சொல்கிறது மக்கள் ஏற்றுக்கணும். ஃபஸ்ட் அந்த ஹீரோ ஏற்றுக்கணும், தென் மக்கள் ஏற்றுக்கணும். அது நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சுது. அப்புறம் அவருடைய செகண்ட் படத்தில் அதே மாதிரி சிகப்பு மஞ்சள் பச்சை ஒரு கமிஷனர் ரோல் பண்ணியிருப்பேன். வில்லன் ரோல் பண்ணுறதா இருந்தது, சம் ரீசன்ஸ் அது இல்லை நான் இப்போச்சு. அப்புறம் எனக்காக ஒரு சின்ன ஒரு கமிஷனர் ரோல் கொடுத்தேன். அது இல்லாமல் எனக்கு இந்த ஆக்டிங்கிறது பேஷன் ரொம்ப சைல்ட்ஹுட்லேருந்தே இருக்குது. ராமசாமி ஸ்டோர்ஸ்னு நேஷனல் செல்லையாங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு என்னை உள்ளே கொண்டு வந்தார். என்ன வாக்கிங் ஃப்ரெண்டு வெஸ்மாம்பலத்தில், பெரிய ஃபோட்டோகிராஃபர் அந்த காலத்தில் நேஷனல் சென்னையான்னு சொல்லிட்டு. அவர் ஒரு ராமசாமி ஸ்டோர்ஸ்னு ஜெயா டிவியில் ஒரு மெகா சீரியல் பண்ணிட்டு இருந்தார். அதில் ஒரு கேரக்டருக்காக, டாக்டர் கேரக்டருக்காக கூப்பிட்ருந்தார். ஸோ அதில் போயிட்டு ஆரம்பித்தது. பட் அதில் ஒரு சின்ன ரீசனால் என்னால் பண்ண முடியல. பிஸ்னஸில் இருக்கிறதுனால அது பெரிய கதை. அது கீழ்பாக்கில் வச்சு எடுத்தாங்க. அதை எல்லாம் செட் பண்ணி 6 நான் டைலாக் சொல்லணும், இது மாதிரி எல்லாம் க்ரீன் லேம்ப் பண்ணி பொண்ணு படுத்துட்டு இருக்கு, நான் கவுன்சிலிங் பண்ணுறேன். யாரும் அந்த வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா, அது ஒரு மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. எவனோ பார்க்க வந்தவன் பைக்கு கார்லாம் ரோட்டில் விட்டு போயிட்டான். இந்த 6 ஷிஃப்ட் முடிஞ்சு வருவாங்களே இந்த டாக்டர்ஸ்லாம், டீன்லாம், பெரிய டீன் வந்து கார் போக முடியாமல் என்னடா நடக்குன்னு சொல்லி உள்ளிருந்து எல்லாம் செட் பண்ணி டைரக்டர் ஆக்ஷன்லாம் சொல்லி நான் டைலாக் சொல்லணும். அது பண்ணுற சமயத்தில் கேமராவில் எல்லாம் செட் பண்ணாங்க. டைலாக் ப்ராக்டிஸ் பண்ணி சப்போர்ட் டெலிவரி பண்ண போகிறோம். ஒரு 3 ஓடி வந்து கத்துறானுங்க. வாட் நான் சொன்னது கேட்டு எல்லாம் புரியல, இருக்கு எல்லாம் சைலண்ட்டாக இருக்குது. கத்துறான்னு பார்த்தா இவனுக்கெல்லாம் அந்த காலேஜ் டீன், உங்களுக்கு பர்மிஷன் 6 இருக்குது தான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பெரிய கலடா பண்ணி கடைசியில் 6 பேக்கப் அப்படின்ட்டாரு. நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணுறேன் இதுக்காக. நான் பிஸ்னஸ் மேனால எனக்கு எதை நினச்ச எதுவும் போவோம், கூப்பிட்டாங்க 10 முடிச்சுட்டு வந்துடலாம்னு நினச்சிட்டு போயிட்டேன். அப்புறம் தான் தெரியுது. பட் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த காலத்துலேயே, நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி. ஒரு டெலிசீரியலில் ஆர்டிஸ்ட் நல்லா பார்த்துக்கிறது போ, நல்லா பண்ணாங்க அது. பட் சம்பவம் நான் அதை செகண்ட் டே நான் போல. பட் ஆனால் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லிட்டு அது மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சீரியஸாக அந்த படத்தை சீரியல் 1 கழிச்சு டிவியில் பார்த்துட்டு என்னோடய டாக்டர் வேறு யாரோ கேரக்டர் வருது நீ வரல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தது. அது மாதிரி நல்ல அனுபவம் அது. பண்ணியா இட்ஸ் குட். ஸோ சார், உங்களுக்கு வந்து இப்போ இவர் வந்து டார்க் ஹியூமர். ஸோ உங்களோட இப்போ வேற ஒரு சப்போஸ் நாளைக்கு ப்ரொடியூசர்னு ஒரு இது பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்கிறேன்னா எந்த மாதிரி ஜேர்னல் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்? ஃபஸ்ட்டு ஜேர்னல், அதுக்கப்புறம் கதையாக இருக்கட்டும். ஃபஸ்ட் என்ன மாதிரி ஜேர்னல் இன்ட்ரெஸ்ட்? பாஸ், திஸ் இன்ட்ரெஸ்டிங்கிறது என்டர்டெய்னர், என்டர்டெய்னிங் இன்ட்ரெஸ்டி தான். இங்கே நான் போயிட்டு மக்களுக்கு கருத்தை சொல்கிறாங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ஓவர் கம்ஸ் வித் ஒரு லைவ் இன்னைக்கு தேதிக்கு என்ன நடக்குது அது மாதிரியான ஒரு ஸ்டோரிஸ் வச்சுட்டு இட் ஷுட் இன்ஸ்பயர் யங்ஸ்டர்ஸ். அது ஏதாவது அவங்களுக்கு விஷயம் சொல்கிறோமோ சொல்லணும். நீங்கள் நான் உங்களை அட்வைஸ் பண்ண டேரெக்டாக சொன்னால் கேட்க மாட்டேன். பட் நான் உங்களுக்கு நான் வாழ்ந்து கட்டினா புரிஞ்சுப்பீங்க, சரி இருந்தாலும் நல்லா இருக்கும், இது மாதிரி தான் வாழும் போல இருக்குங்கிற மாதிரி இப்போலாம். அது மாதிரி ஏதாவது வந்தோன்னா ஐம் ரெடி டு டேக். ஏன்னா நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது இங்கே. அந்த இண்டஸ்ட்ரிங்கிறது அவன் டிசைட் பண்ணிப்பான் என்ன கேரக்டருங்கிறது. ஸோ அந்த மாதிரி வாழ்ந்தோமாங்கிறது தான் சக்ஸஸ் வரும்.
அவன் லைஃப்பில் ஏதோ ஒரு கேரக்டர் இது மாதிரி நடந்துட்டு போயிருக்கும், நடந்திருக்கும், அதை மிக்ஸ் பண்ணி அதை திங்க் பண்ணி பார்ப்பான் நமக்கு நடந்துச்சு இது மாதிரி சொல்லிட்டு. அது மாதிரி யங்ஸ்டர்ஸ் இது கம் வித் டேலண்ட் ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னா ப்ராப்ளி எஸ் வி ஆர் ரெடி. டேரக்ஷன் எந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ஓகே வி ஹாவ் டு டூ அ மூவி ஆர் ஷார்ட் ஃபிலிம் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பயரோ இல்லை சம்திங் உங்களுக்கு தோணிருக்கும்ல சார், எந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு தோணுச்சு? இல்லை ஆக்சுவலாக நிறைய பேருக்கு என்ன ஆகுனா, அந்த சின்ன வயசுலேருந்து ஒரு 12, 13, 14லலாம் என்ன ஆகுனா சினிமானாலே ஆக்டிங் ஆக்டிங் போகணுன்ற மாதிரி ஐடியாவில் தான் வரும். பட் ஆனால் எனக்கு அந்த டைரக்ஷன்ற ஒரு ஃபீல்டு இருக்குன்றதே எனக்கு ஃபஸ்ட்டு 10, 8லலாம் எனக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனோம்னா ஆக்சுவலாக என்னோட ஐடியா எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். ஒரு 7 or 8 இயர்ஸ்லலாம் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இப்போ ரஜினி சார் கமல் சார்லாம் படம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, ஸோ எம்ஜிஆர் சார் சிவாஜி சார்லாம் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா 1970s 1972 வரைக்கும் உலகமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தது, திடீர்னு ஒரு நாள் எழுந்திரிச்சு பார்க்கும்போது உலகம் கலராக மாறிச்சு. அதனால தான் 72 அப்புறம் கலர் ஃபிலிம்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னு. ஸோ அந்தளவுக்கு நான் என்னோட சினிமா தட்டு இருந்தது. அதுக்கப்புறம் காலேஜ் டேஸில் ஒரு 16, 17 அந்த ஏஜ்லலாம் தான் கொஞ்சம் சினிமா ஆஸ் யூஷுவல் பார்ப்பேன். 2002 ஒரு 6 to 7 இயர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஃபுல்லாக நிறைய படம் பார்ப்பேன் ப்ரோ, எக்கச்சக்க படம் பார்ப்பேன். எஸ்பெஷலாக தமிழ் ஃபிலிம்ஸ், ஃபிலிம்னாலே மல்டி லாங்குவேஜ் ஃபிலிம்ஸு, இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸுன்றது இல்லாமல் தமிழ் ஃபிலிம் மோஸ்ட்டாக பார்ப்பேன். ஸோ அப்படி பார்த்து பார்த்து டேரக்டர் ஆகணும், டேரக்ஷன் தான் பண்ணணும், இல்லை சினி ஃபீல்டில் ஆக்டிங்கை தவிர வேறு எதுலையாக பண்ணும், மியூசிக் இல்லாமல் சினிமோடோகிராஃபியோ இல்லை எடிட்டிங்கோ ஏதாவது ஒன்றுன்ற மாதிரி பிஎஸ்சி விஸ்காம்க்கு தான் ட்ரை பண்ணேன். பிஎஸ்சி விஸ்காம் கிடைக்கல அந்த டயத்தில், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கிடச்சிது. ஸோ அதை பர்சியூ பண்ணிட்டு அதை முடிச்சிட்டேன். அதை முடிச்சதுக்கப்புறம் எம்எஸ்சி மல்டிமீடியா பண்ணி, எம்எஸ்சி மல்டிமீடியாவில் பாஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபுல் டைம் எடிட்டராக இருக்கேன் இப்போ ஆக்சுவலாக, எடிட்டராக இருக்கு. பட் ஆனால் பேஷன் விட வேணாம், படம் பண்ணணும், படத்தில் ஒர்க் பண்ணுன்றதுனால ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற தாட்டில் இருந்தது. ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கேன், ஒரு 4 ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஸோ படம் பண்ணுன்றதுனால கண்டிப்பாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி பக்காவாக பண்ணணும் அப்படின்றதுனால படம் கரெக்டாக டைமும் அமைஞ்சது. அதே மாதிரி பட்ஜெட்டு, ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடியூசர் எல்லாமே அமைஞ்சாங்க. ஸோ லாக் ஆச்சு, பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ஃபுல் டைம் எடிட்டர்னு சொன்னீங்க, ஸோ இந்த படத்தை நீங்கள் எடிட் பண்ணிடுறீங்களா இல்லை? ஆமாம், இந்த படத்தை எடிட் பண்ணதும் நான் தான். ஆக்சுவலாக என்னென்னா தேங்க்ஸ் டு மை கம்பெனி, அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா யாராக இருந்தால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னது வந்து என் ஃப்ரெண்டை நான் கேட்டிருந்தேன், பட் ஆனால் 2 weeks லீவ்னா தர மாட்டாங்க அப்படின்னா, இது யாராக இருந்தாலும் ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றப்போ அவங்ககிட்ட போயிட்டு நான் ஒரு 2 வாரம் வர மாட்டாங்க, 2 வாரம் கண்டினியூஸ் ஃபுல் லீவ் கொடுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி வந்து பையனா கல்யாணமா அப்படின்னு கேட்பாங்க, பொண்ணுனா ப்ரெக்னென்சி லீவா மெட்டர்னிட்டி லீவான்னு கேட்பாங்க. பட் ஆனால் இவங்க என்னென்னா க்வெஷ்சன்ஸே கேட்கல, உங்களுக்கு லீவ் இருக்குது நீங்கள் எடுத்துக்கிறீங்க அது எந்த ப்ராப்ளமும் இல்லை, இன்கேஸ் லீவ் இல்லைனா அது வேறு பிரச்சனை, அது ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு லீவ் இருக்குது நீங்கள் எடுக்கிறீங்கன்ட்டாங்க. ஓகே, 2 weeks லீவ் எடுத்தாச்சு. இப்போது ஷூட் முடிஞ்சது, ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் 2 weeks லீவு எல்லாமே வைண்ட் அப் ஆயிடுச்சு. மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே கம்பைன் பண்ணி ஷூட் எடுத்தாச்சு. ஸோ ஷூட் வைண்ட் அப் ஆனதுக்கப்புறம் தான் மேட்ரு, காலைல 9 to 6 ஒர்க்கு ஆஸ் யூஷுவல் அந்த வீடியோ எடிட்டிங். இப்போ 6 to 10 தான் எனக்கு இருக்கிற டைமிங், 10 அப்புறம் தூங்கிட்டு திருப்பி மறுநாள் காலையில் ஒர்க்கு. ஸோ அந்த 6 to 10 டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி சாட்டர்டே சண்டேஸில் சாட்டர்டே ஃபுல் டே உட்காருவேன், சண்டே அன்றைக்கி கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கணுன்றதுனால சண்டே எடுக்க மாட்டேன். ஸோ சண்டே எடுக்காமல் இப்படி பண்ணி தான் கிட்டத்தட்ட ஷூட் 22 முடிஞ்சது. பட் ஆனால் எடிட் இந்த படத்தோட எடிட் வந்து கிட்டத்தட்ட 3 to 4 போச்சு. இன்னும் டேஸ் கணிக்க சொல்லணும்னா 100 to 120 வரைக்கும் போச்சு. ஏன்னா இந்த ஒரு நாளில் வெறும் 3-4 பண்ணுறப்போ ஒரு 30 to 40 தான் எனக்கு ஒரு நாள் பண்ண முடியும். இத்தனைக்கும் என்னென்னா பண்ணிட்டு கரெக்டாக இருக்கான்னு வர செக் பண்ணிக்கணும், ஒரு நிமிஷம் முன்னாடிலேருந்து கரெக்டாக தான் போதா, ஃப்ளோ இங்கே மாறாமல் இருக்கான்ட்டு, இல்லை நடுவில் ஒரு 3-4 கேப் விட்டோன்னா முதல் இன்னும் முதல்லேருந்தே பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ எடிட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஏன்னா டைம் இல்லைன்றப்போ நம்மளே தான் பண்ணணும் அப்படின்றப்போ டைம் இருந்தது. ஸோ டைம் எடுத்துக்கிட்டேன், பொறுமையாக பண்ணுவோம், பட் அவசர அவசரமாக பண்ணி நல்லா இல்லாமல் போகிறத விட பொறுமையாக பண்ணி ப்ராப்பராக பண்ணிக்கலான்ட்டு பொறுமையாக தான் பண்ணோம். அது சோஷியல் எடிட் நல்லா தான் வந்தது. படம் ஒன்று தான் படம் வந்து ஒரு மாதிரி டார்க் ஹியூமரில், ஒரு மூணு பேர் டார்க் ஹியூமர்ன்றது மட்டும் சொல்ல முடியாது, டார்க் ஹியூமர், டிராமாட்டிக், எமோஷன் எல்லாமே இருக்கும். மேஜரான ஒரு ஜெனரா டிராமாட்டிக். ஆமாம், ஏன்னா எமோஷன்ஸ் எல்லா எமோஷனுமே கேரி ஆகும், ஹாப்பினஸ், சேட்னஸ், கோபம், கண்ணீர், அழுகை எல்லாமே இருக்கும். ஸோ டிராமாட்டிக்கான ஒரு ஃபீல் படமாக தான் இருக்கும். இப்போ எப்பவுமே வந்து
ஒரு ஃபர்ஸ்ட் படமோ இல்லை ஃபர்ஸ்ட் ஷார்ட் யாரோ ஒருத்தவங்க டைரக்ட் பண்ணாலே அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்களே, ஏதோ ஒன்று சம்திங் இன்ஸ்பயர் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்க லைஃப்லயோ உங்க ஃப்ரெண்டில் உங்க சர்க்கிள் யாராச்சும் இன்ஸ்பயர் பண்ணி ஏதாவது பண்ணீங்களா? இன்ஸ்பயர் வந்து ஒரு கேரக்டர் வந்து இன்ஸ்பயர் பண்ணிக்கலாம் ப்ரோ பண்ணது. இதில் ஒரு கேரக்டர் வரும், ஜீவான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அது ஆக்சுவலாக என்னன்னா என்னோட ஃப்ரெண்டு ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தான் வேலூர்ல இருப்பான், ராஜாராமன்னு. ஸோ அவனோட கேரக்டர் தான், ஏன்னா அவன் ஊரில் இருக்கான்ற மாதிரி இவனும் ஊரில் தான் இருப்பான்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரு அதாவது பாஸ்ட் லைஃப் வந்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ண மாதிரி. இதில் ஒரு டைலாக் கூட வரும், நான் ராஜாவாக இருந்தாலும் பரவாயில்ல மற்றவன் ராஜா மாதிரி இருக்கணுன்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். ஸோ அதுவும் அந்த டைலாகும் அவனை இன்ஸ்பயர் பண்ணி தான் பார்க்க. ஏன்னா என்னென்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்மளோட வெற்றி இருக்கு இல்லையா, அது அவனோட வெற்றி மாதிரி பார்த்துப்பான். இப்போ இந்த ப்ரொமோஷன்ஸ் அவன் டெய்லி ஸ்டேட்டஸ் ஆகுமா, ஒரே ஸ்டேட்டஸாக ஒரே போஸ்டராகவே இருந்தாலுமே இந்த படம் இன்றைக்கி ரீச் ஆகுதுன்றதை டெய்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்பான், டெய்லி போஸ்டாக போடுவான், டெய்லி ரீச் போடுவான், அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த அவனோட ஒரு கேரக்டர் வந்து இதில் இன்ஸ்பயர் ஆகி வச்சது. பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அவனோட கேரக்டராக வைக்கல, பாஸ்ட் லைஃப் வந்து ஒரு 50% இன்ஸ்பயர் ஆகி வச்சது ஒன்று. இன்னொரு மேஜரான ஒரு கேரக்டர் என்னன்னா, நான் பார்த்து இது பண்ண கேரக்டர் வந்து சின்ன வயசில் ஒருத்தர் இருப்பார் எனக்கு க்ளோஸான ஒருத்தர், அந்த கேரக்டர் வந்து ஒரு கேரக்டராகும். அவர் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, நான் அவர் அவ்வளோவா பார்த்தது இல்லை. ஒரு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வீட்டில் இருந்த ஒருவர் ஜஸ்ட் அவ்வளோதான். அந்த அவரோட கேரக்டர் வந்து இந்த கேரக்டராக வர மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு கேரக்டர் ஸோ வந்து இன்னொன்று பார்த்தேன், டீசர் வந்து ஃபேஸ்லெஸ் டீசர் பார்த்தேன் ட்ரெய்லர். ஸோ வந்து அது பார்க்குறப்ப ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, என்ன போர்ட்ரேட் பண்ண விரும்பி என்ன போர்ட்ரேட் பண்ணுறக்கா அந்த ஒரு டீசர் வந்து மிஷ்கின் சார் தான் இது என்னோட மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இன்ஸ்பிரேஷன்ன்றது வந்து கண்டிப்பாக அவர் சொல்லியாமல் அவர் ஒரு ட்ரேட்மார்க்காகவே ஆக்கினார். அதை ஃபேஸ் காட்டினா தான், ஃபேஸ் காட்டி படம் எடுக்கிற ஒரு இடத்துல கால்கள் மட்டுமே வச்சு படம் எடுத்துருப்பேன். இன்னும் பிசாசு தான் சொல்லணும்னா முடி ஆடுறது மட்டுமே ஒரு ஷார்ட்டாக தான் இருக்கும், இப்படி திரும்ப அந்த ஸ்ட்ரக்சரில் கூப்பிட்டு போகிறதெல்லாம். முகம் மட்டும்தான் அழகுன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல, கருப்பாக இருந்தாலும் சரி சிவப்பாக இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரி உயரமாக இருந்தாலும் சரி முகபாவனை வந்து அழகுன்னு வாங்கல, அந்த இதை பிரேக் பண்ணுற மாதிரி நான் அதை பார்க்குறேன். விஷ்வின் முகம் இல்லைன்னா முகம் இல்லாத மனிதர்கள் ஒரு சில பேர் இருப்பாங்களே, இப்போ முகமே தெரியலனாலும் அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறது, அவங்க ஒரு இது பண்ணியிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் பிளட் டொனேட் பண்ணியிருப்பாங்க, அந்த பிளட் இன்னொருத்தருக்கு போவோம், அந்த அவரோட முகமே தெரியாது இருந்தாலும் அவன் நம்ம அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இதுவாக தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, இப்போ நம்ம முகத்தை காட்டுறோம், முகத்தில் எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியுது, கை காலில் எதுக்கு சும்மா தானே இருக்குது அதை காட்டுவோன்ற ஒரு இது. ஏன்னா விஷ்வின் அந்த எல்லாத்துக்குமே ஒரு செயல்பாடுகள், அந்த அதான் அந்த ட்ரெய்லர் வந்து அவங்க அந்தந்த செயல்பாடுகளை தான் காட்டும். இப்போ டோர் தடக்கிற ஷார்ட்டாக இருக்கட்டும், நடக்கிற ஷார்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி பைக் ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே அதோட செயல்பாடுகள் தானே. ஸோ அது ஒரு அதுவும் ஒரு ரீசன். இன்னொன்று, எல்லாருமே அந்த ஃபேஸ் இல்லாத கண்டிப்பாக ஒரு அடையாளன்றது மாதிரி இருக்காது. ஸோ ஃபேஸ்லெஸ் இதுவும் ஒரு அடையாளமாக இருக்குன்றதுனால பண்ணாங்க. ஸோ படத்தில் வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் நிறைய எதிர்பார்க்கணும் நிறையான்னு இல்லை இருக்கும் இருக்கும் ஆமாம் இருக்கும். ஏன்னா ரொம்ப அது காமிச்சிட்டோம்னா அது போர் அடிச்சிடும், ஏன்னா ஃபேஸஸே நியூ ஃபேஸஸ் அதுலேயும் இந்த மாதிரி காமிச்சிட்டோம்னா போர் அடிக்கும்ன்றதுனால இருக்கும் கண்டிப்பாக. ஒரு படம் பண்ணிட்டீங்க, ஒரு குரூப் ஆஃப் டீம் செட் ஆயிடுச்சு, ஸோ வந்து இதே டீம் இதே கேஸ்ட் இதே குரூப் வச்சு இன்னொரு படம் பண்ணுறக்கு வாய்ப்புகள் கிடச்சி கண்டிப்பாக பண்ணுவீங்களா? பண்ணலாம் ப்ரோ கண்டிப்பாக. அது கேரக்டர் வந்து அவங்களுக்கு செட் ஆகும். இப்போ நம்ம எழுதும் போதே ஒரு கேரக்டர் தோணும்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த எழுதும் போதே தோன்ற கேரக்டர் வந்து எப்படியும் நமக்கு தெரிஞ்சவங்களை வச்சு தான் அந்த கேரக்டர் எழுதும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபேஸஸ் இப்போ இந்த படத்துலேயே வந்தது வந்து நான் ஃபஸ்ட்டு கேஸ்ட்டை வந்து முடிவு பண்ணல, ஸ்கிரிப்ட் எழுதும்போது கேஸ்ட் முடிவு பண்ணாதனால எழுதும் போது நமக்கு ஒரு இந்த கேரக்டர் வந்து இவன் பண்ணால் பெட்டராக இருக்கும், இந்த கேரக்டர் வந்து இவன் பண்ணால் பெட்டராக இருக்கும்ன்றது வந்து வச்சுட்டு தான் மைண்ட்ல வச்சு எழுதுனேன். ஆக்சுவலாக இந்த லீட் ரோல் வந்து எங்கள் பிரதரை மைண்ட்ல வச்சு எழுதுனேன், எங்கள் அண்ணனை மைண்ட்ல வச்சு எழுதுனது தான் அந்த லீட் ரோல் கேரக்டரு. ஸோ அப்படி எழுதி பண்ணும்போது நமக்கு தெரியுது இந்த கேரக்டர் வந்து இவங்க பண்ணால் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட பழகினதுக்கப்புறம் ஓகே இவன் செட் ஆகிடுவான் இந்த கேரக்டர் பண்ணுறான் கரெக்டான்னு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கேரக்டர் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றப்போ ஃபஸ்ட்டு சாய்ஸ் இவங்களாக தான் இருப்பாங்க, செகண்ட் சாய்ஸாக கூட இருக்க மாட்டாங்க. ஒரு வேற ஏதாவது ஆக்டரை வச்சு பண்ணலான்னா கூட ஃபஸ்ட்டு சாய்ஸ் இவங்களாக தான் இருப்பாங்க, செகண்ட் சாய்ஸு வேற யாராவது இருப்பாங்க புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்றப்போ. ஆனால் கண்டிப்பாக பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், ப்ரொடியூசராக மட்டும் சொல்லுங்கள், ஃபேமிலி மெம்பராக கன்சிடர் பண்ணுமா? ஸோ ப்ரொடியூசராக இந்த டீமை நீங்கள் வாட்ச் பண்ணது எல்லா இதுவும் எல்லா ஆக்டர் சார் சொல்லி கேமராலேருந்து எல்லா குரூவையும் பார்த்து மறுபடியும் இந்த டீம் உங்ககிட்ட வர்றப்ப நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு இது பண்ணுவீங்க? இது ஆக்சுவலாக அது டைரக்டரோட சாய்ஸ். நான் நார்மலி ப்ரொடியூசர் ஆகிட்டாச்சுன்னா நம்ம வேலை என்ன ஃபினான்ஸ் போட்டுட்டு கதை கேட்குறதெல்லாம் ஓகே முடிவு பண்ணியாச்சுன்னா அதான் சொல்லுவாங்க இல்லையா, டவுட் என் ஆஃப் டில் யூ ட்ரஸ்ட், ஒன்ஸ் யூ ட்ரஸ்ட் டோன்ட் டவுட். ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்ண வரைக்கும் என்னென்ன பண்ணுவோம் எல்லாம் பண்ணி கேட்டு விசாரிச்சுக்கு எல்லாம் பண்ணிக்கும்.
முடி பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் போயிட்டு அதை போய் நோண்டி பார்க்குறல வார்த்தை இது கிடையாது. ஏன்னா தெர்ஸ் நோ பாயிண்ட் இன் இது, இது நல்லதாக கெட்டதோ அது கடைசி வரைக்கும் வி ஆர் டு ட்ராவல் இட் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங் பிலீவ் வருதுல. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுதுனால சில கேரக்டர்ஸ்லாம் பேசப்படும், அது நமக்கு தெரிய ஒரு யார் நல்லா பண்ணியிருக்கேன்னு எல்லாருமே இன்வால்வ் பண்ணுறோம், எல்லாருமே படிச்சுதான் படிக்கிறோம், பட் சில பேர் தான் நான் ஸ்கோர் பண்ண முடியுது. அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணும், கண்டிப்பாக அந்த கேரக்டர்ஸ் வில் பி தேர் அது ஃபார் ஷுர். அதுக்கப்புறம் டைரக்டரோட சாய்ஸ், அவர் அந்த கதைக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அந்த சொன்னார் இல்லையா சில ஃபேஸ் வச்சு என்ன பண்ணுறாங்கிறார் இல்லையா, அந்த கேரக்டர் கண்டிப்பாக தேவைப்பட்டதுனால் அதை எடுத்துக்கலாம். ஸோ வந்து பேஷன், நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டீங்க, பேஷனாக வந்து உங்களுக்கு இது இருந்துச்சு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒரு படம் பண்ணிட்டீங்க, ஸோ எப்படியும் பண்ணதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் வந்து இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே போதும்னு சொல்லி அப்படியே விட்டுருவீங்களா, இல்லை வந்து இதுக்காக மாதிரி நான் ஃபுல்லாக இது பண்ணி அப்படி இல்லை ப்ரோ? என்னன்னா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டோம், ஏன்னா ஸ்கிரிப்ட் தான் மெயின், கதை இருக்கு, ப்ரொடியூசர் இருக்காங்க, கையில காஸ்டிங் க்ரூவோட டேட்ஸ் இருக்குன்றதுக்காக ஏதோ ஒரு கதை எடுத்து பண்ணிட முடியாது. ஸோ அதுதான் ஒரு மெயின், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஈவன் தான் நான் வெயிட் பண்ணுவேன், இல்லை சார் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறேன், ஈவன் ப்ரொடியூசர் வந்து ரெடியாக இருக்கப்பா நீங்க பண்ணலாம் பண்றதா இருந்தால் பண்ணலாம்னா கூட ஐ வில் நான் கண்டிப்பா டைம் கேட்பேன். ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா பண்ணிடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்றப்போ கண்டிப்பா டெஃபினட்டா நான் டைம் கேட்டு அதுக்காக நான் மெனக்கெட்டு உட்காந்து ஸ்கிரிப்ட் புதுசாக ரெடி பண்ணிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க கேட்டாங்க ஓகே படம் பண்ணிடலாம்ப்பா படம் பண்ணிடலான்ற மாதிரி பண்ணலாம், ஷோர் அப்படி கண்டிப்பாக இருக்காது. ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனாலும் பொறுமையாக பண்ணலாம், பொறுமையாக பெஸ்ட்டாக பண்ணலாம், கன்சிஸ்டண்டாக ஒரு இது எதிர்பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ வந்து இன்னொன்னா இப்போ அஸ் அ டேரக்டராக வந்து உங்களுக்கு சில ஜனம் இப்படி எனக்கு இந்த ஜனம் வந்து மற்ற ஜனம் கம்பேர் பண்ணுறப்ப ஜனம் இந்த ஜனம் படம் படமும் போட்டாலே நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னா என்ன ஜனம் கிரைம் த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் கிரைம் கடைசியாக ரீசெண்டாக பார்த்தா கடைசி ராட்சசன், அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்தாலும் டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி வந்திருந்தாலுமே இன்னமும் அது ஒரு இதுவாக தான் இருக்குது விஷயம். அதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ ரீசெண்டில் சொல்லுங்கனாலும் நம்ம அதை தான் சொல்கிறோம், அது ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி செட் பண்ணிட்டாங்க, ஒரு ஹைப் ஏற்றுற மாதிரி வில்லன் கிடையாது, வில்லன் ஃபேஸே சரியாக தெரியாது அதில். ஸோ அப்படி இருந்துமே அந்த வில்லன் எதாவது பண்ணுருவானோ அப்படின்ற ஒரு பயம் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம், இன்னும் எஸ்பெஷலாக சொல்லணும்னா அருள்நிதி சாரோட படங்கள் எல்லாமே இப்போ ரீசெண்டாக வந்த மூணு, அந்த டி பிளாக்காக இருக்கட்டும், தேசாவுவாக இருக்கட்டும், அண்ட் டைரியாக இருக்கட்டும், இந்த மூணுமே த்ரில்லர் ஜானரில் தான் இருந்தது. அவர் மோஸ்ட் ஆஃப் த்ரில்லர் ஜானரில் தான் பண்ணாலுமே அவரோட கதைக்களம் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப புதுசாக இருக்கும், இன்னோவேட்டிவாக இருக்கும் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இப்போ டைரி கூட இன்ஸ்பிரேஷனாக ஒன்று தான், ரொம்பவே நல்லா இருந்தது செகண்ட் ஹாஃப், எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் சொல்லணும்னா சூப்பராகவே இருந்தது. ஸோ அந்த மாதிரி படங்கள் ராட்சசன், தேஜாவு, டைரி, அப்புறம் என் ரீசெண்ட் டைமில் இன்னொன்று சொல்லணும்னா கார்த்திகேயன் சொல்லிட்டு ஒரு படம் கூட வந்தது, அது அட்வென்ச்சரான ஃபிலிம் தான் ஆனால் த்ரில்லிங்காக தான் இருந்தது ஓரளவுக்கு. ஸோ அப்படி சொல்லலாம் அந்த மாதிரி. போலீஸோட அந்த காப் டிரஸ் அந்த செட்டப் ஜீப் அது ரொம்ப எப்படியும் கொஞ்சம் செலவாயிடும்ன்றதுனால சோ காம்பாக்டா இது ஒண்ணு பண்ணலாம், இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதை மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. என்னதான் வந்து டைரக்டர் வந்து என்ன இது ஃபுல் ஃப்ரீடம் ப்ரொடியூசர் கொடுத்தா மட்டும்தான் ஒரு படத்தை வந்து தெளிவாக பண்ண முடியும். ஸோ வந்து அந்த வயல் வந்து இவருக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து சூப்பராக எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காருன்னு வந்து பேசுகிறப்பே தெரியுது. ஸோ வந்து மறக்காமல் வந்து படம் வந்து அக்டோபர் 21 ரிலீஸ் ஆகுது, மூவிவுட் ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்து எல்லாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து பார்த்தாங்க பட் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்து எப்படி பண்ணியிருக்காங்க எது பண்ணியிருக்காங்க சொன்னால் மட்டும்தான் அவங்க வந்து அதை லேர்ன் பண்ணிப்பாங்க, அது நல்லா உங்களுக்கு வந்து நிறைய கொடுப்பாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லொஜக் மொஜக் பஜக் 21 ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக அதை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ சார். எங்கள் சார்பாக கூட மூவி அவார்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம், ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம் ஓடிட்டுலாம் இருக்கும்போது இது மாதிரி ஒரு சேனலில், ஏன்னா எவ்வளோ பேர் ஒன்றும் இல்லை பசங்க ஸ்கூலில் ஒரு 30 பசங்க படிக்கிறாங்கன்னா டெய்லி அவனுக்கும் ஒரு இருக்கும் அஸ்பெ ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்போ டீச்சர் கூப்பிட்டு கேட்கலன்னா அவனுக்கு உள்ள ஃபீல் பண்ணுவான். இதெல்லாம் இல்லைங்கிறதுக்காக இது மாதிரி சேனல்ஸில் வந்து போட்டு இதில் சக்ஸஸ் ஆகி வருதுங்கிறது நமக்கு வேண்டியது என்ன, ஒரு பையன் நல்லா கிரிக்கெட் ஆடுறான்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க, எங்கேயாவது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அவன் டீமில் சேர்ந்துடுறான், அங்கே போய் மேட்ச்சில் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ண அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி கொடுத்து ஒரு ஒன்னே இப்போ ரிலீஸ் ஆக போகிறது இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக, இது ரிலீஸ் ஆகிட்டு மக்கள் பார்த்துட்டு அது ரிவ்யூஸ் வரப்போகுது கண்டிப்பாக, ப்ளஸ் மைனஸ் எப்படினா இருக்கும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு எப்படி கரெக்ட் பண்ணி அடுத்தது பண்ணலாங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கொடுத்த மூவிவுட்டுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் நல்ல படங்கள் நல்ல பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அந்த சமயத்தில் மூவிவுட்டும் ஓரளவுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துடுவாங்க. ஸோ இப்போ எங்களோட அடுத்த படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி, தேங்க்யூ.
பண்ணுறேன்.